இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. கல்லறைகளில் எதற்காக மணி கட்டினார்கள்? குறிப்பாக 17-18 நூற்றாண்டு காலப்பகுதியிலே உலகின் பெரும்பாலான பிரதேசங்களை நாம் பார்க்கின்ற பொழுது கல்லறைகளில் ஒருவர் இறந்து அவரை அடக்கம் செய்கின்ற போது கல்லறைகளில் மணி வைத்து கட்டியிருப்பார்கள். இது ஏன் கட்டினார்கள் என்பதை தான் இந்த காணொளியில் நாம் பார்க்க இருக்கின்றோம். 17-18 நூற்றாண்டு காலப்பகுதியிலே மஞ்சள் காய்ச்சல், சின்னம்மை, கொலரா போன்ற நோய்களின் காரணமாக அதிகமான மக்கள் மரணத்தை தழுவினார்கள். இந்த காலப்பகுதியிலே மரணம் அடைந்தவர்களையும் அதேபோல் ஹோமா நிலைக்கு சென்றவர்களையும் அடையாளம் காணுவதற்கான ஒரு மருத்துவ வசதி இருக்கவில்லை. அந்த அளவுக்கு முன்னறிந்த மருத்துவ வசதி அந்த காலப்பகுதியில் காணப்படவில்லை. எனவே இப்படியான மயக்க நிலையில் காணப்படுகின்றவர்கள் கூட மரணத்தை தழுவியவர்களாக கருதப்பட்டு இறுதி சடங்குகள் நடத்தப்பட்டு அடக்கம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டன. இதன் காரணமாக அந்த கால மக்களை பொறுத்தவரையில் ஒரு பயம் காணப்பட்டது. தாம் நோய்வாய்ப்பட்டு இறக்காத போதும் தாம் அடக்கம் செய்யப்பட்டு விடுவோமோ, மயக்க நிலையிலேயே அடக்கம் செய்யப்பட்டு விடுவோமோ என்ற பயம் கூட மக்களிடம் காணப்பட்டது. இதனால் தான் அந்த காலப்பகுதியிலே மணி கட்டி கல்லறைகளில் மக்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள். ஹோமா நிலையில் இருக்கின்ற ஒருவர் அடக்கம் செய்யப்பட்டால் அந்த மணியை அடித்து மக்களுடைய கவனத்தை திருப்பி தான் கல்லறையிலிருந்து வெளியே வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்பட்டன. எனவே தான் இப்படியான மணிகளை கட்டி அந்த காலத்தில் மக்களை அடக்கம் செய்தார்கள். இந்த பயம் ஆங்கிலத்தில் தெஃபோபியா என்று அழைக்கப்படுகின்றது. அதாவது உயிருடன் புதைக்கப்படுதல் தொடர்பான பயம் என்று. இந்த பயத்திற்கு பல தலைவர்கள் கூட அடிமையாக இருந்தார்கள். அந்த வகையில் ஜார்ஜ் வாஷிங்டன் ஒரு கருத்தை குறிப்பிட்டிருந்தார். தான் இறந்தால் தன்னுடைய இறப்பிற்கு 2 நாட்களுக்கு பின்னர் தான் தன்னை அடக்கம் செய்ய வேண்டும் என்று. எனவே எந்த அளவுக்கு இந்த நோய் மக்களை பாதித்திருக்கின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இப்படியான காலகட்டத்தை தொடர்ந்துதான் கல்லறைகளிலே நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. 1790 காலப்பகுதியிலே பாதுகாப்பான சவப்பெட்டிகள் தயாரிக்கப்பட்டன. அதேபோல் 1995 நவீன பாதுகாப்பு சவப்பெட்டிகள் தயாரிக்கப்பட்டிருக்கின்றன. அலாரம், அதேபோல் இதய துடிப்பை அறியக்கூடிய கருவிகள், மணி போன்ற விடயங்கள் வைக்கப்பட்டு இந்த சவப்பெட்டிகள் தயாரிக்கப்பட்டிருக்கின்றன. அதேபோல் தான் ஆங்கிலத்தில் ஒரு சொற்றொடர் காணப்படுகின்றது, சேவ்ட் பை த பெல். அதாவது ஒருவர் பயங்கர ஆபத்தில் மாட்டி அதிலிருந்து அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்புவதை ஆங்கிலத்தில் சேவ் பை த பெல் என்று குறிப்பிடுவார்கள். இந்த சொற்றொடர் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட சம்பவங்களை அடிப்படையாக கொண்டுதான் ஆங்கிலத்தில் தோற்றம் பெற்றிருக்கின்றது. சரி, இந்த காணொளி மூலமாக நீங்கள் ஒரு சுவாரஸ்யமான விடயம் ஒன்றினை அறிந்திருப்பீர்கள். எமது யூடியூப் பக்கத்தை எப்பொழுதும் பின்தொடருங்கள். எமது காணொளிகளை தொடர்ந்து கண்டு களியுங்கள். மற்றொரு காணொளியில் உங்களை நாம் சந்திப்போம். நன்றி.